கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு முக்கியமான தலைப்பு, அது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த தலைப்பு. என்னை விட இதை அற்புதமாக பேசக்கூடிய மனிதர்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றனர். அறிவை கடந்த உணர்வு செயற்பாட்டால் வாசகர் மனதில் பெரிதும் உயர்ந்து நிற்பவன் யார்? பரதனா, குகனா, வாலியா, கும்பகர்ணா என்று பேசுவதற்கு அற்புதமான நான்கு சான்றோர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் முன்பு நிச்சயமாக நான் புதிய கருத்துக்கள் எதுவும் சொல்ல முடியாது. இருந்தும் சில கருத்துக்களை இந்த சரித்திர மண்ணிலே பதிவு செய்வது என்னுடைய கடமையாக நான் கருதுகின்றேன். என்னுடைய பிறப்பின் பாக்கியமாக நான் உணர்கின்றேன். சகோதர சகோதரிகளே, கலாச்சார இரட்டையர் என்று நாம் சொல்லுகின்றோம். ஆழ்ந்த ஒரு பிணைப்பு இருப்பதாக சொல்லுகின்றோம். அது இருக்கிறது, பார்க்கின்றோம். இங்கு வருவதற்கு இதற்கு முன்பு தலைமன்னாருக்கு சென்றிருந்தோம். ராமர் பாலத்திற்கு மிக அருகில் நின்று கொண்டிருந்தோம். ஒரு 3 மணி நேரத்திற்கு முன்பு 1983 இங்கு நிறுத்தப்பட்ட கப்பல் சேவையை எப்படி திரும்ப துவங்குவது என்று நம்முடைய தூதக அதிகாரிகளோடு இங்கு பேசிக் கொண்டிருந்தோம். எங்கே சென்றாலும் கூட ஏதோ ஒரு இடத்துல சரித்திரம் இருக்கிறது, இன்னொரு இடத்துல இதிகாசம் இருக்கிறது. இந்த மண்ணிலே எதையும் கூட இல்லை என்று சொல்ல முடியாது. பலாலி என்கின்ற விமான நிலையத்துக்கு நாம் வந்து தரையிறங்கின்றோம் என்றால் அந்த பலாலி எங்கே இருந்து வந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராமர் அவர்கள் இங்கே வந்த பொழுது எப்படி நாம் பாலாலயம் என்று சொல்லுகின்றோம், திருமுழுக்கு விழா என்று சொல்லுகின்றோம், பாலாலயம் என்று சொல்லுகின்றோம். ராமருக்கு இங்கே பாலாலயம் நடத்தப்பட்டது. அந்த பாலாலயத்திலிருந்து வந்த பேர் பாலாலி. அந்த பாலாலியிலே ஒரு விமான நிலையம், அதில் தான் இப்பொழுது தமிழர்கள் அதிகமாக வந்து தரையிறங்குவதற்கு ஒரு வாய்ப்பு. அங்கே சரித்திரம் இருக்கிறது, பிணைப்பு இருக்கிறது, ராமாயணம் நம்மை பிணைத்திருக்கிறது. இன்று காலையிலே வேகமாக இங்கே இருந்து கிளம்பி திருக்கேதீஸ்வரத்திற்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. அதுவும் நம்முடைய இந்திய அரசு, குறிப்பாக பிரதமர் அவர்கள் 2 மில்லியன் அமெரிக்க டாலர் அந்த நிதியுதவியோடு திருக்கேதீஸ்வரத்தை முழுமையாக அதை கட்டி முடித்து அதற்கு சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு இன்று செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. கும்பாபிஷேகத்திற்கு முன்பு அந்த கோயிலுக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு, இன்றும் செல்வதற்கு ஒரு வாய்ப்பு. அங்கே நின்று பார்க்கும் பொழுது நமக்கு தெரியும், ராமன் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்குவதற்காக பூஜை செய்த தலம் அது. அங்கே ராமாயணம் இருக்கிறது, அங்கே பிணைப்பு இருக்கிறது. அதையெல்லாம் பார்த்து முடிக்கும் பொழுது மேடைக்கு முன்பாக அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீமத் பௌன மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் அவர்கள் இருக்கின்றார். திருக்கேதீஸ்வரத்துல தமிழகத்துல மிக பிரபலமான ஒரு மடாதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு மடத்தினுடைய துணை மடமாக சாமிஜி நீங்க வந்திருக்கிறார். எங்க சுத்தி பார்த்தாலும் கூட கலாச்சாரம் இருக்கிறது. புத்தகத்தை படிக்க வேண்டும் என்கின்ற, இதிகாசத்தை படிக்க வேண்டும் என்பதில்லை, அங்கே இருக்கு. அதையெல்லாம் தாண்டி நம்முடைய ராமேஸ்வரம் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா, அங்கே நான் கடந்த முறை சென்ற பொழுது பூஜை செய்யக்கூடிய நம்முடைய சுவாமிகள் சொன்னார், ஐயா நமக்கும் இலங்கைக்கும் எவ்வளவு பெரிய பிணைப்பு இருக்குன்னு நீங்க பாருங்க. இந்த ராமர் பாலத்தை பற்றி அப்பதான் தமிழகத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு ஓடிக்கொண்டிருந்தது. குறிப்பாக அந்த சேது சமுத்திர திட்டத்தை திரும்ப நடைமுறைப்படுத்த வேண்டுமா, அது குறிப்பாக அந்த பழைய திட்டத்தின்படி அந்த A4 ரூட்டை கொண்டு வரணுமா அப்படின்னு. அதற்கு நான் சார்ந்திருக்கக்கூடிய கட்சி எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருந்தோம். எந்த காலத்திற்கும் கூட இந்த ராமர் பாலத்திற்கு தீங்கு வரக்கூடிய ஒரு திட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அது முடிந்து ஒரு 2 நாட்கள் கழித்து நான் ராமேஸ்வரம் செய்திருந்தேன். அப்போது அங்கிருந்த பெரியவர் சொன்னார், ஐயா பண்டை காலத்துல ரொம்ப நாட்கள் காலையில் நடக்கக்கூடிய பூஜைக்கு வரக்கூடிய பசும் பால் கூட இலங்கையில் இருக்கக்கூடிய நெடுந்தீவில் இருந்து தான் வரும். நெடுந்தீவில் வசிக்கக்கூடிய பசுக்கள், அது நமக்கு தெரியும். ஹனுமான் அவர்கள் சஞ்சீவ மலையை கொண்டு வந்த பொழுது அதிலிருந்து விழுந்த ஒரு துகள் நெடுந்தீவாக இருக்கிறது, அது மூலிகை தீவு என்று சொல்லுவார்கள். அந்த மூலிகை தீவிலே மேயக்கூடிய பசுக்கள் இருந்து சுரக்கக்கூடிய பால் தினமும் கூட நெடுந்தீவிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு வந்து அந்த பால் தான் முதல் பூஜைக்கு பசும்பால் பூஜையாக இருக்கிறது. இப்பொழுது இல்லைங்கய்யா, கொண்டு வர வேண்டும். திரும்ப அந்த மக்கள் தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். கப்பல் போக்குவரத்து, தரை போக்குவரத்து, விமான போக்குவரத்து, மக்கள் இங்கே இருந்து அங்கே வருவதற்கு, இதெல்லாம் நடக்கும் பொழுது இதெல்லாம் சரியாகும் ஐயா என்று சொன்னார்கள். எவ்வளவு தீர்க்கதரிசி பாருங்க, அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு பூஜை செய்யக்கூடிய பால் கூட நெடுந்தீவில் இருக்கக்கூடிய மாட்டினுடைய காம்பிலிருந்து சுரந்து அந்த பால் அங்கே கொண்டு வந்து பூஜை செய்யப்படுகிறது. அதெல்லாம் சரித்திரம், இதை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் கூடாது. அங்கே சரித்திரம் இருக்கிறது. கம்பராமாயணத்தினுடைய பிணைப்பு நமக்கு இருக்கு. அதையெல்லாம் தாண்டி போனோம்னா இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் கம்பராமாயணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு இதிகாச காலம். பெரியவர்கள் இங்கு இருக்கின்றார்கள், அவர்கள் முன்பாக கம்பராமாயணத்தை பற்றி எனக்கு தெரிந்த சில வார்த்தைகளை நான் பேசி விடுகின்றேன். அதில் நிறைய விஷயங்கள், ஒரு சரித்திர மனிதர்களை கம்பராமாயணத்திலே பார்க்கும் பொழுது ஒரு சரித்திர மனிதனும் கூட ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்கின்றான், அறத்தை சொல்லிக் கொடுக்கின்றான். எப்படி நல்லாட்சி செய்ய வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்கின்றார்கள். எப்படி நல்லவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கின்றார்கள். தீவர்கள் அதிகமாகும் பொழுது எப்படி நல்லவன் தானாக தோன்றி வருவான் என்பதையும் சொல்லிக் கொடுக்கின்றார்கள்.
அதுல எனக்கு பிடித்த சில விஷயங்கள், நான் அரசியல் இருக்கின்ற காரணத்தினால் அறத்தை பற்றி, குறிப்பாக ராமன் அவர்கள் அந்த குடும்பத்திலே முதல் மகனாக இருந்தாலும் கூட பரதன் அரசாட்சி ஆள வேண்டும் என்று கைகையை சொன்ன பொழுது அதை ராமனுடைய தாயாரும் கூட ஆமோதிக்கின்றார். இவர்கள் அரசாட்சிக்கு தகுந்த மனிதன், முதலிலே வந்த மனிதன், நாட்டை ஆளுவதை விட அறம் சார்ந்த மனிதன், அதற்கு பொருத்தமான மனிதன், ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டு ஆளுவது எந்த விதத்திலும் கூட தவறு இல்லை என்பது நம்முடைய அரசியல் எப்படியெல்லாம் பின்னி பிணைந்திருக்கிறது பாருங்கள். அது தொடர்ச்சியாக கிஷ்கிந்தால சுக்ரீவனுக்கு அந்த வாய்ப்பை ராமபெருமான் கொடுத்த பொழுதும் கூட அறத்தின் அடிப்படையில பிறந்த முதல் மகனுக்கு இல்லை, அறத்தை சார்ந்து வாழ்வனுக்கு அந்த வாய்ப்பு, அதை தாண்டி விபீஷனுக்கு அந்த வாய்ப்பு இலங்கையிலே கொடுக்கப்பட்ட பொழுது கூட அறத்தை சார்ந்து எந்த மனிதன் நல்லாட்சியை கொடுக்க முடியும் என்பதற்காக இருக்கு. இன்னைக்கு அப்படித்தான் நல்ல அரசியல்வாதிகள், மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அறத்தின் பால் எப்பொழுதும் கூட வாழ வேண்டும் என்பதற்கு ராமாயணம் எப்பொழுதும் கூட ஒரு பெரிய உதாரணமாக நமக்கு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் நாம் மறுக்கக்கூடாது, மறக்கக்கூடாது.